ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். சோத்துப்பானை சேனல்லேருந்து நான் பிரியா. இன்றைக்கி சுவையான அரிசியும் பருப்பு சாதம் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி, இதையும் நல்ல ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கலாம். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் வந்து தாளிக்க, அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு 10 பல் பூண்டு, 10 மிளகு, 1 டீஸ்பூன் வந்து சீரகம், 4 வரமிளகாய். இதுதான் வந்து அரிசி பருப்பு சாதத்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி, ஒரு டம்ளர் அளவானது இது, அதாவது 3/4 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளர் பருப்பும் எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த டம்ளரில் அளந்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த கப்பில் அளந்தாலும் அளந்துக்கலாம், ஏன்னா தண்ணி அளவு கரெக்டாக இருக்கிறதுக்கு. இப்போ சாதத்தை தாளிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் தான் பயன்படுத்தியிருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் வந்து கடுகு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். எண்ணெயிலே போட்டுடலாம், அப்போ தான் அந்த மஞ்சள் வாசனை இல்லாமல் இருக்கும். அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு வெங்காயம் அதிகமாக வதங்கணும்னு தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பூண்டு மிளகாய் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நாம் எந்த கப்பில் அல்லது டம்ளரில் எதில் அரிசி வந்து அளந்தோமோ அதில் வந்து நம்ம 1 டம்ளர் எடுத்திருக்கோம், 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். குறைவாக வேணும்னா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு, மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு காரம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 이거 இந்த அளவு வந்தேன்னா மூடி போட்டு ஒரு 3 விசில் வந்து விட்டுறலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிருச்சு. இது கூட ஒரு ஆம்லெட் வச்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷா ஊறுகாயும் சேர்த்துக்கலாம், சூப்பரா இருக்கும். இதல நெய் விட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சோத்துப்பானை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.